ஹாய் கைஸ், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஃபயர் பீடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கடையாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் மாட்டேன் இந்த ஐஸ் ஸ்வீட் பாண்ட். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது கைஸ். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா சிந்தாமணி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க புகாரி கீழே தான் இருக்குது கைஸ் இந்த கடை. பையா, எனக்கு ஒரு ஃபயர் பீடா போட்டு கொடு, இது யூடியூபுக்காக எடுக்கிறேன், கண்டிப்பாக நீ ட்ரெண்ட் ஆவே அப்படின்னு சொல்லிட்டு பையா கிட்ட சொன்னோடனே பையா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஒரு வெத்தலை எடுத்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னா ஒயிட் கலரில் ப்ரௌன் கலரில் ஒரு பேஸ்ட் இருந்தது, அதை ஆட் பண்ணார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொடி டப்பா மாரி ஒன்று இருந்தது, அது உள்ளேருந்து ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் மாதிரி ஏதோ எடுத்து ஆட் பண்ணியிருந்தார். சரி பையா, இது மட்டும்தான், நான் வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பையா கிட்டே கேட்டோன்னே இரு பையா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் இருக்க எல்லா ஸ்வீட்ஸும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு தேய் தேன்னு தேய்ச்சார். அதுக்கப்புறம் தேய்ச்சோடனே அது கலரே மாறிடுச்சு. சரி பையா, இதில் என்ன ஃபேஸ் எதுனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பையாவை கலாச்சி அப்படியே கேட்டிருந்தேன். சரி பையா, வெயிட் பண்ணு, உனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்ஸ்லாம் உனக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையா அவர்கிட்ட இருக்க எல்லா ஸ்வீட்ஸும் ஆட் பண்ணியிருந்தார். சரி பையா, இதெல்லாம் என்ன ஸ்வீட்டு அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி டைப்பான ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பையா கிட்டே சொல்லியிருந்தாங்க. பையா கிட்ட பேசினேன், ஃபயர் பீடா சாப்பிட்றேனே, என் வாய் ஃபயர் ஆகிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பையா கிட்ட கேட்டேன். அதுக்கு பையா சொல்கிறாரு, பீடாவில் சேர்க்கல சக்கரை, உன் மேலே இல்லை எனக்கு அக்கறை அப்படின்ட்டாரு. பையா அப்போல்லாம் சொல்லாதே, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு. நீ அதெல்லாம் கவலைப்படாது, நான் பீடாவில் வந்து ஐஸ் கட்டி சேர்த்துருக்கேன், உன் வாய் எரியாது அப்படின்னாரு. அப்பா பையா எனக்கு இப்போ தான் ஹாப்பி ஆகுது அப்படின்னு சொன்னேன். பையா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ தான் என்கிட்ட இருக்குது என் மந்திரப்பொடி அப்படின்னாரு. பையா இந்த மந்திரப்பொடி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு பையா சொல்கிறாரு, இது ஃபயர் ஆகும் அப்படின்னாரு. பையா சொன்ன மாரி வந்து பார்த்திங்கன்னா லைட்ரு போட்டோடனே அது ஃபயர் ஆகிடுச்சு. ஆ பையா வேறு லெவலு அப்படின்னு சொல்லிட்டு பையா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பையா நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு, நீ ஒன்றும் பண்ணதில் உன் வாயை தர அப்படின்னு சொன்னார். பையா வந்து பார்த்தீங்கன்னா நான் வாயை ஓப்பன் பண்ணோடனே எனக்கு நல்லா ஆர்த்தி தட்டில் ஆர்த்தி எடுக்கிற மாதிரி நல்லா என் மூஞ்சை நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் பீடாவை தூக்கி வாயில் வச்சுட்டாரு. ஃபயர் பீடா செம யூனிக்கான டேஸ்ட்னே சொல்லலாம். இதேமாரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஃபயர் பீடா சாப்பிட்ருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.